வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறதுனா கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைம் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஆஷ் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 44,900 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 44,600 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 45,250 பக்கமாக இருக்குது பார்த்திங்களா, இது மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பல முறை அதுக்கு முன்னாடி நாள் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறப்ப இந்த இடத்துல தெளிவான ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாள் லோ கிரியேட் பண்ண எல்லா இடத்துலையும் மார்க்கெட் அதை விட்டு கீழே வராமல் அந்த இடத்துலையே மார்க்கெட் நின்றுட்டு இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கீழே வராமல் அங்கேயே மார்க்கெட் நின்றுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஒரு பையிங் கிரியேட் ஆகி மார்க்கெட் திடீர்னு பவுன்ஸ் ஆகி நம்ம முக்கியமாக மார்க் பண்ணியிருந்த ஜோனான 45,060 மற்றும் 45,260 பக்கமாக மூவ் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அந்த இடத்துல நம்ம மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ப்ரைஸை கீழே அனுப்பியிருக்கு. மறுபடியும் 45,060 அப்படின்ற இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிற முயற்சி நடந்திருக்கு. அது பலன் கொடுக்காம 45,260 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக இருந்து தொடர்ந்து ப்ரைஸை கீழே தள்ளி நம்ம எதிர்பார்த்த ஜோனான 44,600 தொட்டுட்டு கரெக்டாக 44,651 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு அப்படின்றதில் சந்தேகமே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சார்ட்டிங் டூல் பை கொடுத்துருக்கு அப்படின்ற சமயத்தில் மறுபடியும் உடனே ரிவர்ஸ் ஆனது அதிகமாக நம்ம எதிர்பார்த்த லாபத்துக்கு போகாமல் இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வீக்லி வீடியோ அனாலிசிஸ் மற்றும் டெய்லி வீடியோ அனாலிசிஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு நல்லா தெரியும் மார்க்கெட்டோடைய சில்வரோட ட்ரெண்டு வந்து கீழே விழுறதுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்ற சமயத்தில். எப்போவாவது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம சார்ட்டிங் டூல் பை கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரப்போ அந்த இடத்துல ப்ராஃபிட்டை கம்மியாக புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் ட்ரெண்டுக்கு சாதகமாக கிடைக்கிற எல்லா சிக்னலையும் நம்ம அழகாக உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2-3 நாள் மார்க்கெட் சரிவை சந்திச்சிட்ருக்கு. அதில் நமக்கு தெளிவாக தெரியும் சில்வர் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரொம்ப சரிவு விழுந்து ரொம்ப ப்ரைஸ் கீழே விழுந்தனால ஓரளவு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த மாதிரி சமயத்தில் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம அனாலிசிஸ் வச்சு பண்ணுறப்ப அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கமாகவே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சந்தேகம் வந்திருந்தால் கூட நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதனால் என்ன இப்போ நடக்கும் அப்படின்னா, உங்கள் நஷ்டத்தை கம்மியான நஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம், ஒரு கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். ஆனால் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறப்ப ஓரளவு நல்லா நீங்கள் ப்ராஃபிட்டை ரன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மறுபடியும் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 44,600 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இன்றைக்கும் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்ஸும் 44,520 மற்றும் 44,600 இந்த ரெண்டு டார்கெட்டையும் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். நம்ம கவனமாக இருக்கிற வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா, நம்ம மூவிங் ஆவரேஜ் இப்போது கரெக்டாக 45,050 பக்கமாக வந்து நின்றுட்டுருக்கு. நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கமாக மறுபடியும் இந்த 45,050-60 தாண்டி 200 தாண்டி மார்க்கெட் மேலே போகிறப்ப தான் ஷார்ட் டேர்ம் பையிங்க்கு சாதகமாக 45,600 வரைக்கும் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நடக்கிற எல்லா புல்பேக்லையும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் சில்வர் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.